வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பிரமிட ஏஸ் அகாடமி காரைக்குடி தொடர்ந்து நம்ம தி ஹிந்து தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்து நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையில் கரண்ட் அஃபேர்ஸு கீழே நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்திருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம பிரமிட ஏஎஸ் அகாடமி காரைக்குடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியோடு போகலாம் தினம் ஒரு வல்லுவம் பகுதியில் உலகின் ஒரே பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி அறத்துப்பாலில் பாயிர இயலில் அதிகாரம் நீத்தார் பெருமை பார்க்க இருக்கிறோம் அதில் குரல் எண் இருபத்தி ரெண்டு பார்க்குறோம் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை கொண்டற்று குரலுக்கான விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது அதாவது பற்றுகளை துறந்து துறந்த ஞானிகள்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய பெருமையை அளந்து கூறுதல் அளவிட்டு கூறுதல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்து இறந்தவர்களை கணக்கிட்டு சொல்வதை போன்றது அப்படி எண்ணிலடங்கா பெருமையை உடையவங்கிறத வள்ளுவர் நமக்கு உணர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற நல்ல செய்தியோடு அடுத்து போகலாம் இன்றைக்கி தமிழ்நாடில் மூணு நியூஸ் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மெட்ரோ ஃபேஸ் டூ வில் ஹாவ் டூ எலிவேட்டட் லெவல்ஸ் தே ஆர் லைக்லி to open பை early டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் த்ரீயில் சென்னை எடிஷனில் இருக்குது ஸோ அதை பற்றி பார்க்கறக்குறோம் அதாவது மெட்ரோ ட்ரெயின் ரூட்டு ஃபேஸ் டூ வந்து ப்ராஜெக்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே முடிக்கிறதுக்கான ஃபேஸ் டூ வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி பேச இருக்கிறோம் நெக்ஸ்ட் ஆர்டிக்கில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ட் அதாவது பத்திர பதிவு துறையில் வந்து ஒரு பத்திரம் பதிவு செய்கிறதுக்கு அதற்கான ஃபீஸ் வந்து நேரடியாக வங்கிகள் மூலம் செலுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் பேச இருக்கிறோம் அடுத்த ஆண்டுகள் புதுச்சேரி கேபினெட் அசியூம்ஸ் ஆஃபீஸ் நேற்று வந்து புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடை நடைபெற்றது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிலிருந்து முதலமைச்சர் மற்றும் ஐந்து அமைச்சர்கள் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டாங்க அதை பற்றி பேச இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு நியூஸ்ல மெட்ரோ டூ டூ எலிவேட் லெவல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வில் பி பில்ட் வித் அண்ட் எஸ்டிமேட்டட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சிக்ஸ்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ குரோர் அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கோடி செலவில் மெட்ரோவோட ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட் வந்து எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க கவரிங் ஒன் எயிட்டீன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் இன் த்ரீ காரிடார்ஸ் மூணு காரிடார் ரோடு வந்து நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர்ஸ் இதை வந்து இப்போ ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட் வந்து எலிவேட் பண்ண போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா டபுள் டெக்கர் டபுள் டெக்கர் செக்ஷன் இஸ் காமன் ஃபார் தி மாதவரம் டு சோளிங்கநல்லூர் அண்ட் பூனமல்லி அதாவது பூந்தமல்லின்னு தமிழில் சொல்லுவோம் டூ லைட் ஹவுஸ் காரிடாஸ் தி டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் ஃப்ரம் போரூர் டு ஆல்வார் திருநகர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் நியர்லி ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம் இந்த மாதிரி டபுள் டெக்கர் அதாவது இரண்டு வழித்தடங்கள் அதை இப்போ ஸ்டிச் பண்ணுறாங்க அது எஸ்பெஷலி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர்லேருந்து ஆழ்வார் திருநகர் வரைக்கும் ஐந்து கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த டபுள் டெக்கர் டூ டயர் ட்ரான்செட் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியுது டூ டயர் ட்ரான்செட் அதாவது இரண்டு அடுக்கு வழித்தடம் அமைக்கிறாங்க இது போகிறதுக்கு இது திரும்ப திரும்புவதற்கு ரிட்டர்ன் பார்த்துன்னு சொல்லலாம் இதை வந்து இப்படி ரெண்டு வழித்தடங்கள் அமைக்கிறது தான் நம்ம டூ டயர் ட்ரான்சிட்னு சொல்கிறோம் தட் இஸ் டபுள் டேக்கர் ஸ்ட்ரெச்சு ஸோ செய்கிறாங்க வில் ஹேவ் ஃபைவ் ஸ்டேஷன்ஸ் போரூர் ஆலப்பாக்கம் காரம்பாக்கம் வளசரவாக்கம் அண்ட் ஆழ்வார் திருநகர் இந்த ஸ்டேஷன்ஸ் அதில் கவர் ஆகுது ஸோ இதில் போரூர் அலோன் வில் ஹேவ் டூ க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஸ்டேஷன்ஸ் போரூரில் மட்டும் ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன்ன்றது ரொம்ப நியரில் அமைகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி லார்ஜ் அண்ட் டியூப்ரோ அப்படின்னு சொல்கிற எல்என்டி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது ஸோ அவங்களுடைய தே ஷுட் ஷுட் பி ஓப்பன் பை ஏர்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லி அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த பிளேஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது டபுள் டெக்கர் ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட்டு எவ்வளோ எஸ்டிமேஷன் கூட கேட்கலாம் இப்போ எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வேல்யூ வரைக்கும் கேட்குறாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நன்றி நண்பர்களே அடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற நியூஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் டு பிரிங்க் அவுட் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் எஃபிஷியன்சி இன் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸஸ் அதாவது வெளிப்படைத்தன்மை மற்றும் துரிதத்தன்மையை வந்து பத்திரப்பதிவு துறையில் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க ஸோ மினிஸ்டர் ஃபார் கமர்ஷியல் டேக்ஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் லா பி மூர்த்தி ஹேஸ் கால்டு ஃபார் செர்டைன் ரிஃபார்ம்ஸ் பத்திரப்பதிவு துறையில் மேற்கொண்டிருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை பொறுத்து அந்த துறை அமைச்சர் விளக்கியிருக்காங்க மேதகு சாரி மாண்புமிகு அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் த இன்க்ளூட் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் ரெஜிஸ்ட்ரன்ஸ் அதரென்ட்ஸ் டூ கைட்லைன் வேல்யூ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி லாஸ்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ரைஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் தி சேம் சர்வே நம்பர் ஒரே சர்வே நம்பரில் இரண்டு பதிவுகள் அப்படிங்கிறத போலி பதிவுகள்லாம் இதில் வந்து செய்ய முடியாது அதே மாதிரி அதிக கூடுதல் கட்டணங்கள் செலுத்த வேண்டிய தேவை இதில் இருக்காது ஏன்னா அந்த பத்திரத்திற்கான வேல்யூ அந்த லேண்டோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்கான கவர்மெண்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டேரெக்டில் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அந்த கமிஷன்ஸு இல்லை அதிக ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இதில் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற செய்தியையும் வந்து அமைச்சரவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜிஸ்டர்ட் ப்ரைஸ் அது சேம் நம்பரில் அந்த மாதிரி போலி பத்திரப்பதிவுகளும் இதில் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா த பப்ளிக் பொதுமக்கள் வந்து பப்ளிக் டு ஃபைல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் ஃபோன் வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் இதில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய அந்த குறைகளை வந்து இதில் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்னென்னா த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறோம் கலெக்ட்ஸ் ஏ ஸ்டாம்ப் டியூட்டி ஆஃப் செவன் பர்சன்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் ஃபோர் பர்சன்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிஃப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்டீஸ் அதாவது நிலம் வழங்குதல் மற்றும் ஒரு ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு மாற்றப்படுதல் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறாங்க கலெக்ட் பண்ணுறாங்க அதில் ஸ்டாம்ப் டியூட்டி செவன் பர்சன்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ஃபோர் பர்சன்ட் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏற்கனவே இதில் நம்ம நிறைய டேக்ஸஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே வந்தோம் இது எந்த டேக்ஸுக்கு கீழே வருது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெல்த் டேக்ஸ்ன்னு நம்ம பேசியிருப்போம் வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது வந்து இதுக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் நன்றி நண்பர்களே அடுத்து புதுச்சேரி கேபினெட் அசியூம்ஸ் ஆஃபீஸ் புதுவையில் ஐந்து அமைச்சர்கள் பதவியேற்பு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம் த ஃபைவ் மெம்பர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் of Puducherry first NDA government. NDA government led by Chief Minister N. Rangasamy was sworn in on Sunday. Fifty days after winning the assembly election on April 6 to form the fifteenth legislative assembly Lieutenant Governor Tamil Sai administered the oath, and of, uh, oath of office and secrecy to the ministers. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் துணை நிலை ஆளுநர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் யூனியன் டெரிட்டரி அதுலேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா இந்தியாவிலே ரெண்டு தான் ஒன்று கேபிட்டல் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய டெல்லி அடுத்து புதுச்சேரி இது ரெண்டுலேயும் தான் சட்டப்பேரவை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் மற்ற யூனியன் பிரதேசம்லாம் நேரடியாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அவங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு எதை சொன்னாங்கன்னா லோக்சபா நாடாளுமன்றம் தான் ஆனால் இதில் மட்டும்தான் செப்பரேட்டாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது அது எதை வச்சு சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் அந்த சென்சஸ் வச்சு தான் அதெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூயன்சி நடக்க நடைபெறும் அதை நம்ம டீட்டெயிலாக பாலிட்டியில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அதில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியில் துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க அந்த வகையில் மேதகு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தினுடைய பதவியேற்பு விழாவை நேற்று நடத்தி வச்சுருக்கிறாங்க அதில் முதலமைச்சர் மற்றும் ஐந்து அமைச்சர்கள் வந்து பதவியேற்பும் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராஜ்நிவாஸ் வித் நேஷ்னல் ஆந்தம் ராஜ்நிவாஸ்ன்றது ஆளுநர் மாளிகையை சொல்லுவோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவோம் ராஜ்பவன் இதே இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகை என்னென்னு சொல்லுவோம்னா ராஷ்டிரபதி பவன் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகையை ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவோம் ராஜ்நிவாஸ் அப்படின்னு சொல்கிறோங்க வித் த நேஷ்னல் ஆந்தப் நம்ம தேசிய கீதத்தோடு அண்ட் த ஸ்டேட் சாங் அந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய வாழ்வினில் செம்மை செய்பவள் நீ ஏ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளில் தொடங்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தின் மூலமாக அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு சின்ன Information about the discussion on our next. So even without uh, additional information and non without the deputy CM post, the BJP is making a remarkable entry into the legislative governance sphere of the Union Territory with the speakership, two ministers, six elected legislators, and three nominated MLS A remarkable place to be for party which last had a, a கேன் பிரசென்ஸ் இன் அசம்பி இன் டூ தௌசண்ட் ஒன் வித் த சோல் எலெக்டட் எம்எல்ஏ இன் ஏஎம் கிருஷ்ணமூர்த்தி அதாவது வரலாற்று சாதனையாக புதுச்சேரியில் வந்து பிஜேபி முதல் முறையாக இத்தனை சீட்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில் அப்படின்றத சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதில் த்ரீ நாமினேட்டட் அதாவது நியமன உறுப்பினர்கள் மூன்று பேர் இருக்காங்க இந்த நியமன உறுப்பினர்களின் ஓட்டு எண்ணிக்கையில் தான் லாஸ்ட் டைம் புதுச்சேரியில் வந்து ஆட்சியே கவிழ்ந்தது முன்னாடி இருந்த திரு நாராயணசாமி அவர்களினுடைய ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டதுன்னு நம்ம நியூஸில் படித்தோம் ஸோ அந்த நாமினேட்டட் எம்எல்ஏஸ் நியமன உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடியவங்க இதெல்லாம் சேர்த்து பிஜேபியோட மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது இது முதல் முறையாக இட்ஸ் ரிமார்க்கபிள் இன்சிடென்ட்டு இன் புதுச்சேரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ எலெக்ட் ஆனாங்க ஏஎம் கிருஷ்ணமூர்த்தி அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ரிமார்க்கபிள் இன்சிடென்ட் வாஸ் ஹேப்பன் இன் புதுச்சேரி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நன்றி நண்பர்களே இந்த பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசலாம் ஸோ தமிழ்தாய் வாழ்த்து புதுச்சேரி அதை பற்றின ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த வரிகள் வந்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகள் இது இவர் எழுதிய இசையமுது அப்படிங்கிற நூலில் என்னும் பாடல் தொகுப்பில் உள்ள இரண்டாம் பகுதியின் முதல் பாடல் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் இசையமைப்பாளர் எல் கிருஷ்ணன் அவர்கள் இப்பாடலுக்கு இசையமைத்தார் அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் அவர் எழுதிய நூல்கள் நிலைய இசையமுது தமிழட்சியின் கத்தி இது மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் பாண்டியன் பரிசு இது மாதிரி நிறையா நம்ம பேசிட்டே போகலாம் அதில் இசையமுதுங்கிற நூலில் இருந்து தான் இந்த வரி எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க இதுக்கு இசையமைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தான் இதுக்கு இசையமைக்கப்பட்டு பாடப்பட்டிருக்கு எல் கிருஷ்ணன் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தகவலை தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது இல்லையா நம்ம தமிழ் தாய் வாழ்த்த மட்டும் நம்ம தமிழ்நாடோட தமிழ் தாய் வாழ்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது ஸோ தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார் என்பவராவார் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் இவர் எழுதிய புகழ்பெற்ற நாடக நூலான மனோன்மணியம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் எழுதப்பட்ட நூல் இது எந்த நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் இது லிட்டன் பிரபு ஆங்கில அதிகாரியான லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த மனோன்மணியம்ங்கிறது நண்பர்களை முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க லிட்டன் பிரபு அவர்கள் எழுதிய பிரபு எழுதிய நண்பர்களே ரகசிய வழி டி கேட்டிருக்காங்க நண்பர்களே ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் இது ஒரு நாடக நூல் இதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் எதை நீக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரியம் போல தமிழ் உலக வழக்கழிந்து சிதையவில்லை அப்படிங்கிற ஒரு வரியை என்று கூறும் வரிகள் தள்ளப்பட்டு இதை நீக்கிட்டாங்க ஏன்னா ஆரியம் வழக்கிலிருந்து போயிடுத்து அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே அதை வந்து நீக்கியிருக்காங்க ஸோ ஏன்னா ஆரியமும் இன்றைக்கி இடம்பெற்று நிறைய இடங்களில் ஸோ அதனால் அதை அது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்குன்றதுனால அதை நீக்கிட்டு தமிழ் தாயை புகழும் வகையில் அமைந்த வரிகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இப்பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதியின் தலைமையின் கீழ் செயல்பட்ட தமிழக அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்தாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் இந்த நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு மோகன ராகம் மோகன ராகத்தில் இசையமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இதுக்கு இசையமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நண்பர்களே நன்றி அடுத்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்தியாவில் நம்ம ஒரு நியூஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜ்நாத் ரீச்சஸ் லடாக்கு டு ரெவ்யூ கிரவுண்ட் சுச்சுவேஷன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹெயில்ஸ் வெட்டரன்ஸ் ஃபார் எக்ஸம்பரி டெடக்ஷன் என்னன்ற சாரி டெடிக்கேஷன் என்னங்கிறத பார்ப்போம் இப்போ லடாக்கு ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் ட்ரோன் மூலியமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது ஜம்மு காஷ்மீரோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் விமானப்படை தளத்தில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ அதை இல்லாமல் லடாக்கில் இப்போ வந்து நம்ம பாதுகாப்பு அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அங்கே சென்றிருக்கிறாங்க அதை பற்றின நியூஸை நம்ம பார்க்கலாம் முன்னாள் இராணுவ வீரர்களின் நலனில் அரசு உறுதியேற்றுள்ளது அப்படிங்கிறத லடாக் போன பாதுகாப்புத்துறை அமைச்சர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் மூணு ஸ்கீம்ஸ் இந்த இடத்துல ரீகால் பண்ணியிருக்காங்க அந்த மூணு ஸ்கீமையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் கொண்டு வர பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முடிவு நீண்டகால காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படிங்கிற ஸ்கீமு அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஓயா ஓ ஓஆர் ஓபி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி பேசுகிறோம் அதோடு இல்லாமல் அவங்க இன்னொரு ரெண்டு திட்டங்களை வந்து இந்த இடத்துல ரீகால் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பல ஆன்லைன் சேவைகள் முன்னாள் இராணுவத்தினருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி கோவிட் கோவட் தொற்று நேரத்தில் தொலைதூர மருத்துவ சேவை டெலிமெடிசன் சொல்லுவோம் இங்கிலீஷில் டெலிமெடிசன் தொலைதூர மருத்துவ சேவை வழங்குவதற்காக இ சேகத் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது அதுவும் என்னன்றதை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் முன்னாள் இராணுவத்தினரின் சக்தி சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க ஐவிஆர்எஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஐவிஆர்எஸ்ங்கிறது நீங்கள் வந்து உடனே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு எண் அந்த எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு முன்னாள் இராணுவத்தினருடைய குறைகளை வந்து தெரிவிக்கலாங்கிற வகையில் ஐவிஆர்எஸ் இதில் செஞ்சிருக்கிறாங்க துரித தொலைபேசி சேவை அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே இந்த டிஜிட்டல் இந்தியா ஓஆர்ஓபி இந்த மாதிரி ஸ்கீமை நம்ம பேசலாம் வாங்க இது வந்து இங்கிலீஷில் ராஜ்நாத் ரைஜஸ் லடாக்டு ரெவ்யூ கிரவுண்ட் சுச்சுவேஷன் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னங்கிறத பார்க்கறதுக்காக அவங்க போடணாங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுதான் தமிழில் அதுக்கு இங்கிலீஷ் நியூஸில் வந்ததையும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் நன்றி அடுத்து ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஒரே பதவி ஒரே ஓய்வீதிய திட்டம் இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு Uh, Union Party Association, Party Alliance Union Party Alliance. Uh, A.K. Anthony, a Defence Minister of UPA government, implemented OROP. That is one rank, one pension by 1 April 2014. The OROP implies that uniform pension be paid to the armed forces personnel. Personal, retiring in இன் தி சேம் ரேங்க் வித் தி சேம் லெங்க் ஆஃப் சர்வீஸ் of ஆஃப் date ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அண்ட் எனி future enhancement இன் தி rates ஆஃப் பென்ஷன் டு பி ஆட்டோமேட்டிக்கலி பாஸ்ட் ஆன் டு தி பாஸ்ட் pensioners அதாவது இந்த இது என்ன திட்டத்தை என்ன செயல்படுத்துது அப்படின்னா அவங்க எந்த தேதியில் ஓய்வு பெற்றாங்கிறது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அவங்க எந்த பதவியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் அழியுங்க அதே மாதிரி புதிதாக ஏதாவது பென்ஷன் ஸ்கீமில் மாற்றங்கள் வந்தால் அதை முன்னாடி இருக்கக்கூடிய பென்ஷனர்ஸ்க்கும் அதை அப்ளிகபிளாக இருக்கிற மாதிரி மாட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் கமிட்டி பார்த்தீங்கன்னா கோஷியாரி கமிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இந்த கோஷியாரி கமிட்டி வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் என்பி யூபிஐ கவர்மெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டப்போ யார் டிஃபென்ஸ் மினிஸ்டருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஆண்டு தெரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல எந்த கமிட்டி இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்கிற ஒரு நாலு விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் கொஷினில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்து டிஜிட்டல் இந்தியாங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் டு என்ஷூர் த கவர்மெண்ட்ஸ் சர்வீசஸ் ஆர் மேட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் எலக்ட்ரானிக்கலி பை இம்ப்ரூவ்ட் ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அனைத்து குடிமக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய சேவைகள் மூலம் எல்லாம் வந்து மின்னணு முறையிலே கிடைக்கணும் தட் இஸ் டிஜிட்டலைசேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் உள்ளாட்சித்துறைகள் வரைக்கும் மின்னணு முறையில் கொண்டு வர நம்ம அரசு வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுக்கிட்டு வராங்க அதில் ஒரு பரிணாமமாக தான் இதை நம்ம பார்க்குறோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு தரவரிசை ஒரு ஓய்வு அது ஒரு தரவரிசைங்கிறத விட ஒரு பதவின்னு வச்சுக்கோங்க ஒரு பதவின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இந்த இடத்துல நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இது இந்த இடத்த ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் நன்றி நண்பர்களே அடுத்து இந்த சேகத் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா பாதுகாப்பு அமைச்சர் இந்த சேகத்னா என்னென்னு பார்க்கலாம் தட் இஸ் சோசியல் என்ஜிஓர் ஃபார் ஹெல்த் அண்ட் டெலிமெடிஷன் டெலிமெடிசன் தான் சேகத் அப்படிங்கிறோம் இது எங் எந்த திட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத்தில் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே வருது இது ரெண்டாயிரத்தி இருபதில் லான்ச் பண்ணாங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் லான்ச் பண்ண திட்டம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஸ்கீம் டு எக்ஸ்டென்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டம் மாதிரி தான் டு ஆல் ரெசிடென்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் இந்த ஸ்கீம்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஐந்து லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு அதாவது மிகப்பெரிய ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் கூட அழு ஐந்து லட்சம் ரூபா வரைக்கும் அரசு வந்து அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அதுக்கான திட்டம் தான் வந்து என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா அதில் சேகத் அப்படிங்கிறது சோசியல் என்டீவர் ஹெல்த்து டெலிமெடிசன் அதாவது அதை என்னென்னு சொல்கிறோம் தமிழில் இங்கே போட்டிருக்கோம் நம்ம சமூகம் உடல் நலம் மற்றும் டெலிமெடிசன் முயற்சி அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் ஸோ தட் இஸ் சேகத் அப்படிங்கிறது இது மூணுமே எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே அடுத்து போலாம் உலகக்கோப்பை வில்வித்தை இந்தியாவுக்கு ஹாட்ரிக் தங்கம் என்னங்கிறது பார்க்கலாம் பிரான்சில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தையில் மூன்றாம் கட்ட போட்டியில் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு மூன்று தங்கப் பதக்கங்கள் கிடைத்தன தனிநபர் பிரிவில் தீபிகா குமாரி தங்கம் வெல்ல அவர் இடம்பெற்ற மகளிர் அணியும் கலப்பு அணியும் அந்தந்த பிரிவுகளில் தங்கம் வென்றது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் முக்கியமாக எந்த விளையாட்டு வீரரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா முன்னதாக தீபிகா குமாரி அங்கிதா பகத் கோமாலிகா கோமாலிகா பாரி ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் ரிகவ் ரிக்கவ் அணி இறுதி சுற்றில் ஐந்துக்கு ஒன்ற ஒன்று என்ற செட்கணக்கில் மெக்சிகோவின் ஐடா ரோமான் அலெக்சாண்ட்ரா வாலன் வாலென்சியா அனா வாஸ்கெஸ் ஆகியோர் கூட்டணியை வீழ்த்தி முதலிடம் பிடித்தது இந்த இடத்துல மூன்று பேரும் கூட்டணி இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம் இங்கே போட்டிருக்கோம் நம்ம பிக்சரில் பார்க்கலாம் இவங்க மூணு வீராங்கனைகள் தான் அவங்க இதே ஆர்டரில் தான் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம முன்னதாக தீபிகா குமாரி அண்டு அங்கிதா பகத்து கோமாலிகா பாரி அந்த ஆர்டர்லே தான் இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த மூன்று பேர் கொண்டு அந்த குழுவில் தங்கப் பதக்கம் வென்றிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா தம்பதியாக தங்கம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு அணிகளில் ஆண் பெண் அதான் மிக்சடு டபுள்னு சொல்லுவோம் கலப்பு அணிகள் பிரிவில் தீபிகா குமாரி தனது கணவரும் சக வீரருமான இந்த இடத்துல இதை கொஷினாக கூட கேட்கலாம் நண்பர்களை நோட் பண்ணிக்கோங்க சக வீரருமான அதானு தாசுடன் அதானு தாசுங்கிறது தீபிகா குமாரி அவர்களினுடைய கணவர் கலம் கண்டனர் இந்த கலப்பு இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா சுற்றில் நெதர்லாந்தினுடைய வீரர்களை தோற்கடித்து இந்த கோல்டும் வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது அடிஷ்னல் நியூஸாக நம்ம பார்க்குறோம் முன்னதாக நம்ம என்ன இதில் பார்க்கணுன்னா முன்னதாக ஆடவர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் ஏற்கனவே அபிஷேக் வர்மா தங்கம் வென்றிருந்தார் அப்படிங்கிறத நம்ம அடிஷ்னல் நியூஸாக பார்க்குறோம் இந்த இடத்துல முன்னதாக ஆடவர் தனிநபரில் இவங்க வந்து ஃபீமேல் கேட்டகரி அவங்க மேல் கேட்டகரியில் யார் வந்திருக்கா பிரிவில் அபிஷேக் வர்மா ஏற்கனவே கோல்டு மெடலை அவர் அடிச்சிருக்கார் ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக்குக்கு ஏற்கனவே தகுதி பெற்று விட்டதால் கொரியா சீனா சீன தைபே போன்ற சவால் கூடிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இந்த உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கவில்லை என்பது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது இந்தியாவுக்கு சற்று உள்ளதுங்கூட சொல்கிறாங்க ஸோ இந்த இதெல்லாம் ஏற்கனவே வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கு தகுதி பெற்றுட்டாங்க ஸோ அதனால் அவங்க இதில் கலந்துக்கிறல அப்படிங்கிற நியூஸும் நமக்கு தெரியுது ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்லேயும் தங்கம் வென்றால் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிற செய்தியோடு அடுத்து போகலாம் தீபிகா த ஸ்டார் இன் இண்டியாஸ் கோல்ட் ரஷ் இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழில் இருக்கிறதா இங்கே இங்கிலீஷில் இருக்குது நன்றி நண்பர்களே அடுத்து ஒரே வரியில் உலக அறிவோம் செய்தி துணுக்குகள் பார்க்கலாம் நண்பர்களே வாங்க தமிழ்நாடில் ரிஸ்டோர் ஆங்கிலோ இண்டியன் ஸ்பெஷல் கோட்டா அசோசியேஷன் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா இங்கே வசிக்கக்கூடியவங்க யூனியன் கவர்மெண்ட் டூ ரீஸ்டோர் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதுக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்துள்ளது ஃபார் நாமினேஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன் டு தி பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது அதே மாதிரி சட்டப்பேரவைகளில் சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கணும் அண்டர் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி படி அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிறத கோரிக்கையாக தமிழ்நாடு சிஎம்க்கு வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை வைக்க சொல்லி ஏன்னா அவங்க என்ன கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் வந்து இங்கே வசிக்கிறோம் ஸோ அதனால் எங்களுக்கு இந்த ரீஸ்டோரிங் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுருக்காங்கிறது இந்த இதில் பார்க்குறோம் அடுத்து இன்னொரு நியூஸ் நண்பர்களே இது இது தனி நியூஸு National ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பேனல் டு மீட் பெங்கால் விக்டம்ஸ் அதாவது தேர்தலுக்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் அதில் வந்து திரு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு வன்முறை சம்பவங்கள் நடந்தது அதை வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையம் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டிங் கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போஸ்ட் எலெக்ஷன் வயலன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இன் பெங்காலு யாருடைய தலைமையில்னு கேட்கலாம் அதுக்கு தான் த கமிட்டி ஹெட் பாய் ராஜீவ் ஜெயின் ராஜீவ் ஜெயின் தான் இவங்க வந்து ஒரு மெம்பர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸோ மெம்பர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க அதில் மிஸ்டர் ராஜீவ் ஜெயின் அவர்கள் வந்து ஏற்கனவே ரிட்டையர்ட் ஜட்ஜு தான் அதில் மெம்பராக இருக்காங்க அந்த கமிட்டி தான் இப்போ வந்து இந்த பெங்காலில் நடந்த தேர்தலுக்கு பிறகு நடந்த வன்முறையை விசாரிக்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே அடுத்த தமிழ் மொழியை போற்றும் உன்னத பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டியவர் யாருன்னா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தருண் விஜய் அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க அதோட இல்லை அவர் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை ரீகால் பண்ணியிருக்கார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் மோடியின் பிறந்த நாளின் போது குஜராத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் தடனையை கவனிக்கத்தக்கது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் உருவப்படத்தை அவருக்கு அவருக்கு தான் பரிசளித்த போது அதை மகிழ்வுடன் மோடி பெற்றுக்கொண்டார் மேலும் தமிழ்மொழி கலாச்சாரம் குறித்த மோடியின் ஆத்மார்த்த உணர்வே தன்னை திருக்குறள் பணி செய்ய தூண்டியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் திருக்குறளை திருக்குறளை வந்து உலக பொதுமுறை அதே மாதிரி நம்ம தேசிய நூலாக அறிவிக்கணும்னலாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் சார் அவர்கள் அவங்க உங்களுக்கு தெரியும் அதே மா அவர் ரீகால் பண்ணியிருக்க ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரினுடைய ஒரு உருவம் பதித்த ஃபோட்டோ அந்த ஃப்ரேமை வந்து மோடி அவர்களுக்கு வழங்கியதாக சொல்லியிருக்காங்க நன்றி நண்பர்களே அடுத்து எனக்கு கிடைத்த பெருமைகள் எனது கிராமத்து மண்ணையே சாரும் அப்படின்னு மேதக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நெகிழ்ச்சிப்பட தெரிவித்திருக்கிறாங்க அதில் நீங்கள் என்ன சார் இதில் என்ன நியூஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவருடைய சொந்த ஊரான அதுதான் முக்கியம் சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள அங்கே ஒரு ஐஐடி இருக்குது ஸோ அதையும் நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறோம் கான்பூரில் உள்ள பரவுங் தமிழில் பரவுங் இங்கிலீஷில் ப்ரவுங்கன்னு இருக்கும் கிராமத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தார் ஸோ அவருடைய சொந்த ஊரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஒரு சாதாரண கிராமத்து சிறுவன் நாட்டின் உயரிய பதவி ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன்கிறது தான் மேதகு குடியரசுத் தலைவர் பதவி ஸோ அதுக்கு அதை அலங்கரிக்க முடியும் என்று நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை ஆனால் நமது ஜனநாயக அமைப்பு அதை சாத்தியமாக்கி உள்ளது அதுதான் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி ஜனநாயக நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியான்னு சொல்லுவாங்க ஸோ அதை நிரூபிக்கும் வகையில் சாரோட ஸ்டேட்மெண்ட் அமைத்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நன்றி நண்பர்களே அடுத்து போகலாம் முப்படை தளபதி சாம் மாணக்ஷாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இந்திய இராணுவத்தின் முப்படை தளபதியாக விளங்கிய ஃபீல்டு மார்ஷல் மானெக்ஷாவின் பதிமூணாவது நினைவு தினம் அவங்க இறந்து பதிமூணு வருஷம் அதனுடைய நினைவு தினம் தான் ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்பட்டது அதில் உதகையில் உதகமண்டலம் அதான் குன்னூர் உங்களுக்கு தெரியும் உள்ள பார்சி கல்லறையில் அனுசரிக்கப்பட்டிருக்கு அதில் எதுக்காக இது அனுசரிக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருந்த ஒரு ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நாடு வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்னு இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தான் தனிநாடு கோரிக்கை கேட்டு உள்நாட்டு போர் நடைபெற்ற காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஸோ அந்த டைமில் முக்கிய காரணமாக அமைந்தவர் தான் இந்த சாம் சாம் மானேக்ஷா அப்படிங்கிறவர் தனது ஓய்வு காலத்தில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வந்து தன்னுடைய வண்டி சோலை பகுதியில் வந்து வாழ்ந்து வந்தார் அப்படிங்கிற தகவல் தெரியுது ஸோ இந்நிலையில் அவர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மறைந்தாருங்கிறதுனால ஜூன் இருபத்தி ஏழு நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு அவங்கள ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் சைட்டில் இங்கே இருக்காங்க ஸோ ஃபோட்டோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ன்றது கான்ட்ரிபியூட்டட் ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால அதை நம்ம நினைவு கூடறோம் நன்றி நண்பர்களே நன்றி நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டாக சென்ட் பண்ணுங்கள் அதுபடி நம்ம இன்னும் நாங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்களுடைய பதிவுகளை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது நன்றி